யாருன்னு உனக்கே தெரியாத ஒரு ரமா கிட்ட மிஸ்டர் ராஜாராம் தினமும் ஒரு 10 தடவைக்கு மேல ஃபோன் பண்ணி பேசிருக்காரு. ராஜாராமுக்கும் ரமாவுக்கும் என்ன சம்பந்தம்? அக்காக்கா ப்ளீஸ், நீங்க வேற என்ன வேணாலும் அவரை பத்தி குறை சொல்லுங்க, அது பரவாயில்ல. ஆனா பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் அவர் தங்கும்க்கா, அந்த மாதிரி நடந்துக்கிற மனுஷனே கிடையாது. உன்னுடைய ராஜாராம் அப்படிப்பட்டவர் இல்ல, ஆனா உங்க வீட்ல இருக்கிறவரு, ஐ மீன் அது காளியா இல்ல ராஜாராமா? சப்போஸ் காளியா இருந்தா இப்போதைக்கு நாம எந்த முடிவுக்கும் வர முடியாது. அந்த ரமாவுடைய அட்ரஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த லொகேஷன் உனக்கு நான் சென்ட் பண்றேன். ஆ சரிக்கா. அந்த அட்ரஸ்க்கு உடனே கிளம்பி வா, நானும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, சீக்கிரம் கிளம்போ. யோ ஏயா, என்னாச்சியா, ஏன் இவ்வளவு பதட்டம்? பாணிக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. பாணியும் பொண்ணியும் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. யோ இந்த வீடு வாணிக்கு எப்படியா தெரிஞ்சது? இதெல்லாம் உனக்கு விளக்கமா சொல்றேன், அதுக்குள்ள உங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துருவாங்க, நீ வாணிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. ஆமா, அவங்க நம்ம வீட்டை கண்டுபிடிச்சது உனக்கு எப்படியா தெரிஞ்சது? ஓ கேள்வி மேல கேள்வியா கேட்டு உயிரை வாங்குறியே. கூட்டு என்னாச்சு? ஓ நீ மாட்டிக்கிட்டியா? ஓ போலீஸ் இந்த வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்களா? நான் தான் சொன்னேனே, நியாயமும் நீதியும் தான் ஜெயிக்கும், நீ எப்படியும் மாட்டிப்பேன்னு. உன் திருவாய கொஞ்சம் மூடுறியா? இதுக்கு மேல வாய திறந்த பொண்ணுடுவ. அம்மா குட்டி, அவ கைய கட்டு. எதிரி கட்டு. வா சீக்கிரம் வா. நான் சொன்னேன்ல அந்த வீடு இதான். என்னது வீடு எல்லாம் திறந்திருக்கு? உள்ள போய் பாத்துட்டு வா. சரி பாக்குறேன்.